ஹலோ, என் பேர் வர்ணபாஸ். நான் வந்து பாஸ்டர் சுமித் ஆண்டியை பார்க்க வந்திருக்கேன் படிப்பு விஷயத்தாக. வீட்டில் நடந்ததுன்னு சொல்ல வந்திருக்கேன். வீட்டில் நடந்தது நம்பர் ஒன்று, என் வீட்டில் நான் வந்து கை கழுவிக்கிட்டு இருந்தேன். கை கழுவும் போது கிச்சனில் ஒரு கருப்பு உருவம் வந்து என்னை தள்ளி விட்டு போணுச்ச வாய்க்குமா. நான் பயந்துட்டேன். நான் ரெண்டாவது காரியம் வந்து சித்தப்பரங்களை பார்த்தது. நான் சைட்டில் போகும்போது வெள்ளை உருவம் போணுச்சு. நான் கூட ஏசுப்பா தான் அந்த மாதிரி போனார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் தான் கிட்ட வந்த பிறகு தெரியுது அது ஒரு வந்து ஒரு வெள்ளை உருவம். கையெலாம் நகரம் நீட்டாக இருந்துச்சு, ரத்தம் மாதிரி இருந்துச்சு. நானும் பயந்துட்டேன். அதுக்கிட்ட ஒரு சிலுவை கட்டின பிறகு தான் அது ஓடுனுச்சு. மூணாவது காரியம் வந்து நான் வந்து பெட்ரூமில் உட்காந்துருந்தேன். பெட்ரூமில் தூக்கம் வரலன்னு போர்வை போத்திட்டேன். என் காதில் வந்து பரமசி நீ ஏன் உயிரோட கண்ணி செத்துருவோம், அம்மா அப்பா வந்து சாப்பிடுச்சிட்டு அப்படின்னு காலில் சொன்னிச்சு. நான் பயந்துட்டேன் ரொம்ப. அதனால் அப்புறம் நான் பாஸ்டர் சுமித்தாண்டியை பார்க்க வந்தப்போ தான் அவங்க ப்ரே பண்ணாங்க எனக்கு எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு. ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் கண்ணில் அந்த கண்ணை உலுக்கி ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன். சரியான ஒரு சூரியன் வெளிச்சம் பார்த்தேன். அப்படி அப்புறம் நான் பயந்துட்டேன். உண்மையுமே பயந்த போய்க்கு தான் ஏசுப்பா வந்தார். ஏசுப்பா வந்து அப்படியே வெள்ளையாக முடியெல்லாம் நீட்டாக வச்சுருந்தார். முடியெல்லாம் நீட்டாக இப்படி வச்சுட்டு வந்து பர்ணபாஸ் நான் உன் கூடியே இருப்பேன் அப்படி சொல்லிட்டாரு. எனக்கு வந்து ஒன்று தோணுச்சு, ஏசுப்பாட்டு கேட்கணும், ஏசுப்பா எனக்கு நல்லா தான் ஏசுப்பா இருக்குன்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து இவர் உனக்கு எனக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் சரியாகிக்கிட்டார். எனக்கு என் உழுக்கு இருக்கிற பிசாசெலாம் எடுத்து எரிச்சிட்டாரு. அங்கே நிறைய பிசாசை தொங்க போட்டிருக்காரு. என் உழுக்கு இருக்கிற பிசாசை முடியை பிடிச்சி இழுத்து எரிச்சிட்டாரு. கருப்பு உருவத்தை அது சொன்னிச்சு. ஏசுப்பா முடியை பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது சொன்னிச்சன்ட்டு நான் உன்னை சாவடிச்சிடும், உன் குடும்பத்தையும் ஒரு நாள் சாவடிச்சிடும்னு சொன்னிச்சு. ஏசுப்பா வாயை மூடின்னு சொல்லிட்டு எரிச்சிட்டாரு. அதை சோஸ்திரம் பிளேஸ்ல.